ஹலோ எவ்ரிவன், நான் வெல்கம் டு பிரைட் பல்ப். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து நான் டெய்லி ரெகுலராக கோரான்ற வெப்சைட் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த வெப்சைட்டில் படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். சரி, அது என்னடா அப்படி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலி வந்து எலி பாய்சன் சாப்பிட்டோன்னே ஏன் சாக மாட்டேங்குது, ஒரு 2-3 டேஸ் கழிச்சு சாகுது அப்படின்றது தான் வந்து அந்த மேட்ரு. ஸோ என்ன தான் இது வந்து கேட்கறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும், இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வேலிட் லாஜிக் இருக்குது. அது என்னடா லாஜிக் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எலிங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நினைக்கிறத விட வந்து கொஞ்சம் ஸ்மார்ட். ஸோ பேசிக்கலி எலிங் வந்து அதுங்களுக்குள்ளேயே ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு வந்து குரூப்ஸ் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஆல்ஃபான்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லீட் மாதிரி, ஒரு லீடர் மாதிரி அந்த குரூப்ஸ்க்கு. ஸோ மீதி ஆல்ஃபா ரேட்டை தவிர மீதி எல்லாருமே வந்து பீட்டா கேட்டகரியில் வந்துடும். ஸோ இந்த ஆல்ஃபா ரேட் தான் வந்து குரூப்பை லீட் பண்ணும், டாமினேட் பண்ணும். அதேமாதிரி ஏதாச்சும் புது பிளேஸ், புது ஃபுட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா ரேட் தான் ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணிட்டு ஆல்ஃபா ரேட்டுக்கு ஒன்றும் ஆகலைன்னா தான் வந்து மற்ற ரேட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணும். ஸோ இந்த லாஜிக் படி அந்த ஆல்ஃபா ரேட் வந்து எலி பாய்சனை சாப்பிட்டோன்னே செத்து போச்சுன்னா மீதி இருக்க ரேட்ஸ் எல்லாம் வந்து உஷாராகி அந்த எலி பாய்சனை நம்ம எப்போ வச்சாலும் வந்து அதை சாப்பிடாது. ஸோ அது இல்லாமல் அந்த ஃபுட்டை வந்து அந்த எலி கூட்டத்துலேயும் வந்து ஷேர் ஆகாது. ஸோ இதனால் அந்த ரேட் பாய்சனை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ரேட் சாப்பிட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு வந்து அந்த ரேட் பாய்சன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சாவடிக்கிற மாதிரி ரேட் பாய்சன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலிங்களெல்லாம் அவுட் ஸ்மார்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த விஷயம் படித்தோடனே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது எவ்வளோ வந்து ட்ரூத்ஃபுல் அப்படின்னு தெரில, பட் வந்து படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால் சரி ஓகே ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட், அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.